The one and only, Potisali. Potisali and Rafael, shirts and trousers. Vanakkam ivaram. வணக்கம். நேற்றா முந்தானாலும் நீங்கள் ஊர்லேருந்து வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் கூட லேட்டாக இல்லை, ஊர்லேருந்து வந்துட்டுருக்கீங்கன்னு சொன்னாங்க உங்கள் ஷிஃப்ட்டுக்கு மதியம். கிளாம்பாக்கத்துக்கு வந்து தானே வந்திருப்பீங்க? ஆமாம், கிளாம்பாக்கம். கிளாம்பாக்கம் அப்படின்றது அந்த பேரை கேட்டதுலேருந்தே வந்து ஒரு விதமான பல வகையான விமர்சனங்களுக்கு மட்டுமே இது விமர்சனங்களுக்கான பேராக மட்டுமே இருக்குது அப்படின்றதான் சொல்லணும். நேற்றும் அங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு போல். பேருந்துகளை வந்து வார இறுதியில் பேருந்துகள் இல்லை, சரியாக இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்காரு. அதே போல் பாஜக தலைவர் அண்ணாமலையும் கூட பேருந்து வந்து சரியாக இல்லை, தொடர்ச்சியாக வந்து பிரச்சனை நடக்குது, மக்கள் போராடுறாங்க உள்ளிட்ட விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. என்னதான் நடக்குது, பிரச்சனைகள் தீர்ந்துருச்சா, என்ன 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 நடந்துட்டு இருக்கு? டைகர் முத்துவேல் பாண்டியன் எப்படி ரஜினி விஜய் படனால இந்த எதிர்பார்ப்பு இருக்கதான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. நியாயமா பேசணுமா இல்லையா? நேற்று நைட்டு வந்துட்டு திருச்சிக்கு போகக்கூடிய மக்கள் அங்கே சரியான போதுமான பேருந்துகள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சு நிறைய பேர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதை வச்சு தான் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, போதுமான பேருந்துகள் இல்லாதது, அதுவும் குறிப்பாக வார இறுதிகளில் போதுமான பேருந்துகள் இல்லாதது ஒரு வெட்கக்கேடான விஷயம். பேருந்து நிலையத்தை தொடர்ந்து 40 நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு, ஆனாலும் பிரச்சனை சரி செய்யப்படலை. ஒரு அவசர அவசரமாக தான் அந்த பேருந்து நிலையத்தையே திறந்து வச்சுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்கிறாரு, மெட்ரோ வசதி இல்லை தவிர கேபுக்கு வந்து அதிக பணம் கொடுத்து வந்து மக்கள் போக வேண்டியது இருக்கு உள்ளிட்ட விஷயங்களையும் வந்து பேருந்து நிலையத்துக்கு போறதே ஒரு சிரமமான நிலை உள்ளது அப்படின்ற மாதிரி அவர் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிற சின்ன சின்ன இடர்பாடுகளை எல்லாம் சரி பண்ணிட்டா ரொம்ப வசதியா இருக்கும், சிட்டிக்கு அவுட்டர்ல இருந்தாலும் தூரமா இருந்தாலும் எதிர்காலம் நலனை கருதி ரொம்ப சீரமைச்சு கொடுத்தா ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் கிளாம்பாக்கம் போனோம், இன்னொரு பக்கம் மெட்ரோ சம்பந்தமா முதல்வர் ஏதோ சொன்னதா? ஆமா, நீங்க கூட எடப்பாடி பழனிசாமி கூட அதை தான் சொல்லியிருந்தாரு, மெட்ரோ பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதுல என்னன்னா, இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு வந்து விரைவில் வந்து ஒப்புதல் வழங்கணும், மத்திய மாநில அரசு 50-50% அந்த விஷயங்களுக்கு வந்து ஒப்புதல் வந்து வழங்கணும், நாங்க தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு இருந்த போதும் கூட இன்னும் வந்து ஒப்புதல் வந்து தரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தமிழக முதல்வர் MK Stalin வந்து கருத்து தெரிவிச்சிருக்க விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்கிறோம். அதே போல இப்ப நம்ம பேசிட்டு இருந்தப்ப எடப்பாடி பழனிசாமி அவரை பத்தி பேசிட்டு இருந்தோம், அவரை வந்து மிகப்பெரிய ஒரு துரோகி அப்படின்னு ஒருத்தர் குற்றம் சாட்டியிருக்காரு போலயே. ஆமாம், அவர் என்னன்னு தெரியல, அப்பப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை துரோகின்னு சொல்கிறதே அவரது முன்னாள் நண்பர் என்று சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக விமர்சித்து வர்றாரு. ஆமாம், அண்ணன் சொல்லுவாங்க, நண்பர்கள்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, 4.5 ஆண்டுகாலம் அதிமுக ஆட்சி வந்துட்டு பாஜகவுடைய தயவில் தான் நடந்துச்சு, எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு பண்ணது மிகப்பெரிய துரோகம், இது துரோகம், பாஜகவை கூட்டணியை முறித்தது மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்றாரு. அவரு பொதுச் செயலாளராக மாறின பிறகு அதிமுக 5 உடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆமாம், 5 உடைந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. நமக்கும் அந்த சந்தேகம் வந்தது, ஏன்னா ஏற்கனவே வந்து டிடிவி தனியாக இருக்காரு, சசிகலா அவங்க தனியாக செயல்படுறாங்க, ஓபிஎஸும் தனியாக இருக்காரு, தவிர எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக அப்படின்றதும் இருக்கு. 5 என்ன, ஒருவேளை பாஜகல இருந்து யோசிக்கும் போது 5 அவருக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இன்னொன்று வந்து, நாளை வந்து பாஜக தேசிய தலைவர் JP Nadda தமிழ்நாட்டுக்கு வந்து வர்றாரு, அவரையுமே வந்து நாளைக்கு ஓபிஎஸ் சந்திக்க இருக்கிறதா தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் மட்டும் இல்லை, கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் அவரை சந்திக்கிறதா சொல்கிறாங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்தில் மட்டும் JP Nadda அவர்கள் பங்கேற்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடக்கும், அதில் ஓபிஎஸ் முக்கிய பங்கு வகிப்பார். ஏன்னா ஏற்கனவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில இந்த ஓபிஎஸ் அணி சார்பில் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்றது போயிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம நாளைக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா முன்னாள் அமைச்சர் CV Shanmugam அவர்கள் பாண்டிச்சேரியில் குதித்து எழுந்ததாக பாஜக கூட்டணியில இருக்கும் போதே வந்து தடாலடியா பயங்கரமா கருத்துக்களை தெரிவிப்பாரு, இவங்க கூட்டணியில இருக்கிறதுனாலதான் நம்ம தோத்து போறோம் அப்படின்றத வந்து அவர் பாட்டுக்கு துணிச்சலாவே சொல்லக்கூடியவர்னு வச்சுங்களேன். சில நேரத்துல ஒரு மாதிரி வரைமுறையின்றி பேசுவாரு, அது வந்து கண்டிப்பா அது சரியில்லை. அதே பட்சத்தில் துணிச்சலாக கருத்துக்களை வந்து சொல்லக்கூடியவர், ஆமாம் இருந்தாலுமே சொல்லக்கூடியவர்னு வச்சுங்களேன், வந்து பாடுறா அப்படின்ற மாதிரி தான் பேசுவார். அவர் வந்து பாண்டிச்சேரியில் நடந்த அந்த அதிமுக அந்த கண்டன கூட்டத்திலையுமே பேசியிருக்காரு. மத்திய அரசு வந்து தொடர்ச்சியாக வந்து பாண்டிச்சேரியை வஞ்சித்துட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இதே நிலைமையில் போனால் வந்து ரங்கசாமி வந்து நீங்கள் CM இருக்க முடியாது, மேயராக தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வெறும் மேயரா மட்டும்தான் இருக்க முடியும், ஆமா சிதைக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்ததான் வந்து இந்த 3 அவங்களுக்கு அப்படி என்னதான் வந்து மத்திய அரசு வந்து பாண்டிச்சேரிக்கு என்னதான் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்வி கணைகளையும் NR காங்கிரஸ் ரங்கசாமி அவர் மீது வந்து
பயங்கரமா வந்து தொடுத்திருக்கிற விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த பக்கம் ஒரு அடி, அந்த பக்கம் ஒரு அடி. ஆமா, அப்படின்ற மாதிரி பாஜகவுக்கும் இந்த முறை வந்து புதுச்சேரியில வந்து பாஜக விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. என்ஆர் காங்கிரஸோட தொகுதி பாஜக கூட்டணி கட்சியோட வெற்றிக்கு உழைக்கணும்னு வேற ரங்கசாமி பேசியிருந்தாரு. இந்த நிலையில தான் சிவி சண்முகம் வந்து பயங்கரமா பேசியிருக்காரு. இவர் இந்த பக்கம் அதிமுகல சிவி சண்முகம்னா, அந்த பக்கம் பாஜகல கே பி ராமலிங்கம் வந்துட்டு தடாலடியா பேசுறதா உனக்கு கேள்வி. ஆமா, அவர் ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப வந்து ஒரு மாதிரி கடுமையான கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன்னா ஏற்கனவே பாஜக கூட்டணியில் வந்து தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. கூடுதலாக வந்து ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்றதும் டிமாண்டாக இருக்குன்ற மாதிரி வெளியில் வந்து செய்திகள் வந்தது. அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்களோ ப்ளஸ் ராஜ்யசபா சீட்டு வந்து ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 39 தொகுதியில் அப்படி ராஜ்யசபா சீட்டு கேட்குறவங்க வந்து தாமர சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி நீங்கள் ஒருவேளை நாங்கள் 39 தொகுதியிலையுமே தாமர சின்னத்தில் தான் நிற்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது நீங்கள் தாமர சின்னத்தில் நின்னீங்கன்னா உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இல்லை, இவருக்கு அப்படின்னா தான் இப்படிலாம் பேசினா தான் சீட்டு கிடைக்குமான்னு தெரியல. இது ஒன்று கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம், அதை தாண்டி இவருக்கு இப்படிலாம் பேசினா தான் சீட்டு கிடைக்குமான்னு தெரியல. அப்படி இவருக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்ற அதுக்காக என்னன்னு தெரியல. ஓகே, தொடர்ச்சியா வந்து இது போன்ற தடாலடியான கருத்துக்களை வந்து கே பி ராமலிங்கம் பேசிக்கொண்டு வருகிறார். பாமக தேமுதிக கூட்டணிக்கு வரவங்க வந்து அதற்கான அவங்க கிட்ட இருந்து இதற்கான எதிர்வினைகளை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அரசியல் இப்படி போயிட்டு இருக்கும்போது அரசியல் பத்திலாம் நோ நோ அப்படின்னு, நோ பாலிடிக்ஸ் அப்படி, நோ பாலிடிக்ஸ் ப்ளீஸ்ன்ற மாதிரி நம்ம ஷோக்கு ஏத்த மாதிரி ஒரு கருத்து வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு போலே. ஆமாம், இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்டில் அவர் வந்துட்டு பத்திரிகையாளர் சந்திச்சு பேசினார். அப்போது இந்த இப்போ ரீசெண்டாக வந்துச்சு லால் சலாம், அந்த படம் வந்துட்டு வெற்றி அடைஞ்சதா, மக்களுக்கெல்லாம் பிடிச்சதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, வேட்டையன் படப்பிடிப்பு வந்துட்டு கிட்டத்தட்ட 80% முடிஞ்சது. அதற்கடுத்து மறுபடியும் வந்துட்டு நம்ம ஃபேவரட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்தில் நடிக்கப்படுன்னு சொல்லியிருந்தாரு. அதற்கிடையில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நடிகர் விஜய் விஷால் அவங்களுடைய அரசியல் வருகைகள், அவருடைய கருத்துக்கள் பற்றி கேட்கும்போது அரசியல் பற்றி அந்த சொல்றமான கேள்விலாம் வேணாமே அப்படின்னு தவிர்த்துட்டு போயிருக்காரு. ஆனால் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, முன்னாடி அரசியல் கட்சி தொடங்கின பிறகு சில நாட்கள்லேயே அவருக்கு நடிகர் விஜய்க்கு தொடர்பேசுகிற தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நடிகர். இல்லை, இதில் கேள்வியிலையுமே எனக்கு ஒரு டவுட்டு. விஜய் எனக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பேர் அறிவிச்சிருக்காரு, விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. விசால் எங்கே கட்சி ஆரம்பிச்சாரு, எல்லாரும் ஏன் விசால கேட்குறாங்க? காலம் வரும்போது நாங்கள் வருவோம். வரல இல்லை, இன்னும் காலம்லாம் இன்னும் வரல இல்லை. அரசியல் அப்படின்றது பொழுதுபோக்கு இல்லைங்க, அது வந்துட்டு ஒரு சேவை. அதை வந்துட்டு சினிமா மாதிரியோ இல்லை மற்ற துறைகள் மாதிரியோ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்லை, விஜயுமே தன்னோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்தாரு. ஆமாம், சொல்லியிருந்தாரு. சாதாரணமாக நினச்சி நான் வரல, சினிமா மாதிரி நினச்சி பொழுதுபோக்காக தான் நினச்சி வரலன்னு சொல்லி விஜயுமே தானே சொல்லியிருக்காரு. சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேருந்தே எடுத்துகிட்டு திரும்ப அண்ணனுக்கு நானும் ஒரு அறிவுரை கொடுக்குறேன், அதுலேருந்தே ரெண்டு வரியும் எடுத்துகிட்டு திரும்ப சொல்கிறார் போல. சொல்லியிருக்காரு. ஆமாம், ஏற்கனவே வந்து இயக்கமும் அந்த மாதிரி தான், பட்டமும் வந்து அந்த மாதிரி தான், தளபதியிலேருந்து புரட்சி தளபதின்ற வகையில் அண்ணனை தொடர்ந்து வரார் போல. அடுத்ததா இறுதி செய்தியாக, கூலங்கள் படத்தை இயக்கிய வினோத்ராஜ் அவரோட கொட்டுக்காளி திரைப்படம் வந்து பெர்லின் திரைப்பட விழாவில் திரையிடப்படுவதாக ஏற்கனவே வந்து செய்தி வந்தது. 16 முதல் 25 வரை வந்து திரையிடப்படுவதாக வந்து செய்தி வந்திருக்கு. பெர்லின் வந்து போற ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்தது. அந்த வகையில் 16 முதல் 25 வரை திரையிடப்படுது. அதற்கும் நம்ம ஏற்கனவே விடுதலை எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி அதற்கும் நம்மளோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம். மேலும் இது போன்ற அரசியல் மற்றும் பல்வேறு வகையான செய்திகளோடு நாளை சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். பார்ட்டி வேறுனாலும் I prefer Puthiyathalaimurai TV. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Puthiyathalaimurai. Puthiyathalaimurai and Rafael, shirts and trousers.